தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் அன்பு வணக்கம். இந்த இனிய காலைப்பொழுதில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நண்பர்களே. ஆதிசங்கரர் அவரது சரித்திரத்தை பார்த்து வருகிறோம். ஆதியாய் நடுவுமாகி அளவிலா அளவுமாகி சோதியாய் உணர்வுமாகி தோன்றிய பொருளுமாகி பேதியாய் ஏகம் ஆகி பெண்ணுமாயானுமாகி ஓதியா நிற்கும் தில்லை பொதுநடம் போற்றி போற்றி. இதுவரைக்கும் அந்த மனிஷா பஞ்சகத்தின் 5+1 6 ஸ்லோகங்களையும் பார்த்தோம். ஆனால் இந்த மனிஷா பஞ்சகத்துக்கு காரணமாக இருந்த நிகழ்வு, ஆதிசங்கரர் தெருவில் வந்து கொண்டிருக்கின்றார். அப்போது எதிர்க்க ஒரு கையில் கல் கூடத்தோட ஒரு கையில் 4 நாய்களையும் பிடித்து கொண்டு ஒருத்தர் வருகிறார். உடனே இவர் வந்து அவர் விலகுன்னு சொல்கிறார். அப்போது அவர் சில கேள்விகள் கேட்கும்போது அதற்கு பதிலாக ஆதிசங்கரர் கூறியது தான் இந்த மனிஷா பஞ்சகம். இப்போ கேள்வி என்னென்னா, எதற்காக ஆதிசங்கரர் அவரை விலகு என்று சொல்ல வேண்டும்? சின்ன குழந்தையாக இருக்கும்போதே நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், அந்த பூக்களை பறிக்கும்போது ஏக்கம் ஏக்கம் 1 1 1 அப்படின்னு சொல்லிட்டு தான் பறிக்கிறார் அப்படின்ற ஒரு நிகழ்வை பார்த்தோம். அப்போது அத்வைத சித்தாந்தத்தை ஸ்தாபிப்பதற்காக இந்த பூவுலகில் அவதாரம் செய்தவர் குருவிடமும் அதைத்தான் சொல்கிறார். அவரும் வந்து அத்வைதத்தை நீ ஸ்தாபிப்பதற்கு காசி மாநகரம் செல்ல வேண்டும்ன்றாரு. அதனால் காசிக்கு வருகிறார். இங்கே வந்து அத்வைதத்தை பிரஸ்தாபித்து கொண்டிருக்கின்றார். அப்படிப்பட்ட ஆதிசங்கரர் எதிர்க்க ஒருத்தர் வரும்போது விலகு அப்படின்னு சொல்வதற்கான காரணம் என்ன? அப்போது அவர் போதித்த தத்துவத்தில் அவருக்கே நம்பிக்கை இல்லையா? இப்படி ஒரு கேள்வி எழலாம். இது வந்து பகுத்தறிவுவாதிகள் தான் எழுப்பணும்னு இல்லை, நமக்கு நாமே இந்த கேள்வியை எழுப்பிக்கொள்ள வேண்டும். எல்லா விஷயங்களிலும் அப்படியே சொல்கிறத ஃபாலோ பண்ணிட்டு போனோன்னா நாளைக்கு வந்து யாராவது குறுக்கு கேள்வி கேட்கும்போது நம்மால் பதில் சொல்ல முடியாது. அதனால் இந்த மாதிரி அன்கம்ஃபர்டபுள் கொஸ்டின்ஸ்னு சொல்லுவாங்க, இதை நாமளே எழுப்பிக்கிறது நல்லது நண்பர்களே, தப்பே கிடையாது. சரி, இந்த மனிஷா பஞ்சகத்துக்கு முன்னாடி ஒரு நிகழ்வை நம்ம பார்த்தோம். அது என்ன? அந்த சனந்தர் அவர் வந்து கங்கையின் அடுத்த கரையில் நின்றுட்டுருக்காரு. அப்போது ஆதிசங்கரர் என்ன பண்ணுறாரு, இங்கே வா அப்படின்ன உடனே அந்த சனந்தர் கங்கை நதி மீது ஓடி வருகிறார், தண்ணியில் நடந்து வரார். இங்கே வந்து திரும்பி பார்த்த பிறகு தான் தெரியுது காசியில் தாமரை மலர்ந்திருக்கிறது. அந்த கங்கையில் அந்த தாமரை மலர்கள் மீது பாதத்தை வைத்து வருகிறார். குருவோட கட்டளைக்கிணங்க வராரு, அதனால் அவருக்கு எதுவும் ஆயிடக்கூடாதே அப்படின்னு சொல்லிட்டு கங்கையே அதில் தாமரையை உற்பத்தி செய்கிறாள் அப்படின்றத பார்த்தோம். அந்த பத்மங்கள், அதாவது தாமரை மலருக்கு பத்மம்னு ஒரு பெயர் உண்டு, அதன் மீது நடந்து வந்ததால் அவர் பத்மபாதர் என பெயர் பெறுகிறார் அப்படின்றதையும் பார்த்தோம். எதற்காக இந்த நிகழ்வு? கூடியிருக்க சிஷ்யர்கள் அவர்களுக்கு வந்து இந்த சனந்தர் மேலே ஒரு சின்ன பொறாமைன்னு கூட வச்சுக்கலாம். அப்போது இவர் எப்படிப்பட்ட குரு பக்தி உடையவர் அப்படின்றத மற்றவர்களுக்கு விளக்குவதற்காகத்தான் இந்த நிகழ்வு. சரி, அப்போ ஆதிசங்கரர் வரும்போது எதிர்க்க அந்த நாயோடன் வருகிறார், கூட சிஷ்யர்கள் இருந்தாங்களா? அப்போ இவ்வளோ நாளில் வந்து அவங்க அத்வைதத்தை காதால் கேட்டு குருவிடம் இருந்து தெரிந்து கொண்டும் அப்போ அவங்களுக்கு புரியலையா, அதனால் இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வினால் விளக்க வேண்டுமா அப்படின்னா சரியான கேள்வி. ஆனால் பாருங்கள், எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு உதாரணங்கள் சொல்லி விளக்கும்போது அது சுலபமாக புரியுது அப்படின்றது நம்ம அனுபவத்தில் நம்ம பார்த்துருக்காங்க. சும்மா அத்வைதத்தை சொல்கிறத விட இப்போ அவர் ஒரு கேள்வி கேட்கிறார், அதற்கு இவர் பதில் சொல்கிறார் அப்படின்னும்போது இந்த நிகழ்வு முதல்ல சுற்றி இருக்கவங்க மத்தியில் மனசில் ஆழமாக பதியும். அதுக்கு பிறகு இந்த ஸ்லோகங்கள் அவங்க மனதில், அவருடைய கேள்வி அவருடைய பதில் இரண்டுமே மனதில் பதிய போகிறது. பின்னாளில் இந்த ஆதிசங்கரர் சரித்திரத்தை படிப்பவர்கள், அவர் இயற்றியவற்றை படிப்பவர்களுக்கெல்லாம் இந்த சம்பவத்தோட தொடர்பு படுத்தி பார்க்கும் பொழுது இது ஒரு சுவையான விஷயமாக தெரியும், ரைட்? ஏன்னா எதுவாக இருந்தாலும் இந்த காலத்தில் நம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் தான் படிக்கிறோம் இல்லை கேட்குறோம் அப்படின்னு ஆகி போயிடுச்சுங்க.
அதனால் எல்லாருக்கும் இது போய் சேர வேண்டும் அப்படின்றதுனால இப்படி ஒரு நிகழ்வுடன் தொடர்பு படுத்தப்பட்டுள்ளது. ஏன்னா ஆதிசங்கரது அவதாரமே ஒரு திருவிளையாடல் அப்படின்னு தான் வச்சுக்கணும். எல்லாமே இறைவன் திருவிளையாடல் தானே. திருவிளையாடலும் போது எனக்கு ஞாபகம் வருது பெரிய புராணம். அதில் பாருங்கள், சுந்தரர் அவர் வந்து அணுக்க தொண்டர், சிவபெருமானுடன் கைலாயத்திலிருந்து அவருக்கு மலர் பறித்து வருவது அப்படின்றதெல்லாம் பண்ணிகிட்ருக்காருங்க. ஒரு நாள் பூ பறிக்க போகும்போது அந்த தோட்டத்தில் பார்வதியின் தோழிகள் அணிந்ததை கமலினி அப்படின்ற ரெண்டு பேர், அவங்கள பார்த்து ஒரு வினாடிக்கும் குறைவான நேரம் அப்படியே டக்குன்னு பார்வையை அந்த பக்கம் செலுத்தி விட்டு திரும்பி விடுகிறார். ஆனாலும் சிவபெருமானுக்கு அது தாமதமாகி விடுகிறது. அவர் நடந்தது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கினார். அவருக்கு தெரியாத விஷயங்கள் என்ன நடக்கப் போகிறது இந்த உலகத்தில்? அதனால் அவர் இந்த சுந்தரரை என்ன சொல்கிறார், நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இந்த பூமி அப்படின்றது பனிஷ்மெண்ட் போஸ்டிங்கு. அதனால் அவர் என்ன சொல்கிறாரு, நீ பூமியில் போய் பிறக்க கடவாய். அதே மாதிரி அந்த கமலினி அணிந்ததை அவர்களும் அங்கு பூலோக பெண்களாக பிறப்பார்கள், அவங்கள கல்யாணம் பண்ணிக்கின்னு இல்லற சுகங்களை எல்லாம் அனுபவித்து விட்டு அதுக்கப்புறம் நீ திரும்பி வா அப்படின்றார். சுந்தரர் வந்து மன்றாடுகிறார். அப்போ சரியான நேரத்திலே நான் உன்னை தடுத்து ஆட்கொள்வேன் அப்படி வாக்கு கொடுக்கிறார் சிவபெருமான். எதற்காக இந்த திருவிளையாடல்? இதுவரைக்கும் அடியார்கள் தான் வந்து சிவனை பற்றி பாடி வருகிறார்கள். சிவபெருமானுக்கு ஒரு ஆசை வந்திருக்கு, நம்ம அடியார்களை பற்றி நாம் பாடணும். அதனால் சுந்தரரை பூமிக்கு அனுப்பி அவர் மூலமாக அடியார்களை பற்றி பாடுகிறார். இதுதான் சுந்தரரை பூமிக்கு அனுப்பியதின் பின்னால் உள்ள நோக்கம். இதுவும் ஒரு திருவிளையாடல் தான். அந்த இறைவன் அழகிலா விளையாட்டுடையான். இதில் பாருங்கள், ஒரே ஒரு நாயனாரை பற்றி மட்டும் இன்றைக்கி பார்க்கலான் இருக்கேன். திருநீலகண்ட குயவனார்க்கும் அடியேன் அப்படின்னு சுந்தரர் பாடுகிறார். அந்த திருநீலகண்ட குயவனார் அவருடைய சரித்திரம் என்ன? அவர் கணவன் மனைவி சந்தோஷமாக தான் வாழ்ந்து வருகிறார்கள். ஆனால் பாருங்கள், என்னவோ தெரியல ஒரே ஒரு நாள் சபலம் பிற மங்கையர் வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறாருங்க. இது மனைவிக்கு தெரிந்தவுடன் தீண்டாதே திருநீலகண்டம் அப்படின்னு ஆணையிடுகிறார்கள். அதற்கு பிறகு வயதான காலம் வரைக்கும் இவங்க ரெண்டு பேருமே இறை தொண்டில் தான் ஈடுபட்டு வருகிறார்கள். ஆனால் இல்லறத்தில் ஈடுபடவில்லை. அந்த இறைவன் மீது ஆணையிட்டு கூறியிருக்கிறார் மனைவி. அதனால் அத்தனை வருடங்கள் ஆனாலும் கணவன் மனைவியாக ஒரே வீட்டில் இருந்தாலுமே அவர்களுக்குள் எந்த விதமான தொடர்பும் இல்லை, கையால் கூட தொடமாட்டார். இப்படி ஒரு தவ வாழ்க்கை வாழ்ந்து வருகிறார். இந்த இடத்துல தான் இறைவனது திருவிளையாடல் ஆரம்பமாகிறது. அந்த ஒரு திருவோட்டை கொண்டு வந்து கொடுக்கிறார், நான் போயிட்டு வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்றாரு. ஆனால் பாருங்கள், அவர் திரும்பி வரும்போது அந்த திருவோட்டை மட்டும் காணவில்லை. நாங்கள் உனக்கு எதில் ஒன்றா திருவோடு செஞ்சு கொடுக்குறேன், நல்ல திருவோடு கொடுக்குறேன் அப்படி இப்படின்லாம் திருநீலகண்ட குயவனார் சொல்கிறார். ஆனால் இறைவன் அதை ஏற்றுக்கொள்ளவை, என்னோட திருவோடு வேணும், நீ வச்சுக்கினே இல்லைன்னு போய் சொல்கிற, நீ என்னை ஏமாத்துற அப்படின்றாரு. அப்போ சத்தியம் பண்ணி கொடு அப்படின்னும்போது மனைவியின் கையை பிடித்து சத்தியம் பண்ண வேண்டும் அப்படின்றாரு. பாருங்கள், அந்த காலத்தில் பெண்களுக்கு எந்த அளவுக்கு மதிப்பு கொடுத்துருந்தாங்க அப்படின்னு சொன்னால், இந்த ஆம்பளை பையன் நீ தனியாக சத்தியம் பண்ணாலாம் விலையாவாது, மனைவியுடன் சேர்ந்து சத்தியம் பண்ண வேண்டும் அப்படின்னு அந்த அளவுக்கு ஒரு உயர்ந்த இடம் கொடுத்து வைத்திருக்கிறார்கள். ஆனால் இங்கே என்னடானா, அந்த காலத்தில் பெண்களை மதிப்பதே இல்லை, அவர்களை கொடுமைப்படுத்தினார்கள் அப்படின்லாம் கதை ஊட்டுனுகிறாங்க. இவர் தான் வந்து தீண்டக்கூடாது அப்படின்னு மனைவி கூறியிருக்கிறார், தொட முடியாது. அதனால் என்ன பண்ணுறாங்க, ஒரு மூங்கில் குச்சி அந்த முனையில் மனைவி பிடிச்சிக்கிறாங்க, இந்த முனையில் இவர் பிடிச்சிக்கிறாரு, அதை பார்த்தீங்களா அப்படின்ன உடனே அதையும் ஒத்துக்க மாட்டேன்ட்டார். இது என்ன, இது போங்கா இருக்குது, கையை பிடித்து சத்தியம் செய்ய வேண்டாம், நீ என்ன குச்சியை பிடிச்சிங்கன்னு சத்தியம் பண்ணுறீங்க, நான் இதெல்லாம் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்றாருங்க. வேறு வழி இல்லாமல் அவர் வந்து உண்மையை கூற வேண்டியதாயிற்று. அதுக்கப்புறம் அந்த குளத்தில் மூழ்கி எழுந்த உடனே அவர்கள் மீண்டும் தங்கள் இளமையை பெறுகிறார்கள். இப்போ ஒரு சந்தேகம் வரலாம், இந்த இத்தனை காலம் அவங்க வந்து கஷ்டப்பட்டு வாழ்ந்தாங்களே, அப்போது இந்த உண்மையை சொல்லிட்டார் அப்படின்போது நம்ம மற்ற அடியார்கள்லாம் பார்க்குறோம், அவங்களுக்கெல்லாம் வந்து அப்படியே முக்தி கொடுத்து விடுகிறார் அப்படின்னு. ஆனால் இவங்களுக்கு மட்டும் ஏன் மறுபடியும் அந்த இள வயது வந்து அதுக்கப்புறமா மறுபடியும் ஒரு 50 வருஷம் 60 வருஷம் இந்த பூலோகத்தில் வாழ்ந்த பிறகு முக்தி அடைய வேண்டும் அப்படின்ற கட்டாயம்? இதில் நிறைய படிப்பினைகள் இருக்குது நண்பர்களே. ஒன்று, இந்த இரண்டு பேரும் இறைப்பணியில் அயராது பாடுபட்டு வருபவர்கள், அவர்களுடைய பக்தி என்ன அப்படிங்கிறது இறைவனுக்கு தெரியும். ஆனால் மற்றவர்களுக்கு அது தெரிய வேண்டும் அப்படின்றதுக்காக நடத்தப்பட்ட ஒரு விளையாட்டு இது. ரெண்டாவது, என்ன தான் நீங்கள் பக்தின்னு இருந்தாலும்
கல்யாணம் ஆன பிறகு நீ பிற மாதிரி நாடி சென்றது தவறு, அதற்காகத்தான் அந்த அடியாருக்கு இந்த ஒரு தண்டனை. இப்போ கேட்கலாம், சார் அவருக்கு தண்டனை கொடுத்தீங்க, அவங்க மனைவியும் தானே சேர்த்து அந்த தண்டனையை அனுபவித்தார்கள், இல்லற வாழ்க்கையில் அவங்க ஈடுபடலைல்ல, அப்போ கஷ்டம் அவங்களுக்கும் தானே, அவங்க என்ன பாவம் பண்ணாங்க அப்படின்னா அதுக்கு வந்து முற்பிறவி கர்ம பலன் அப்படின்னு ஏதாவது இருக்கும் நண்பர்களே. அதனால தான் இந்த பிறவியில் இதை கர்மாவை அனுபவித்து தீர்க்க வேண்டிய கட்டாயம். அந்த முக்தி அப்படின்றது இதில் இரண்டு பேருக்கும் தான் கொடுக்க போகிறார் இறைவன். மறுபடியும் இளமை கோலத்தை பெற்று ஒரு 50-60 வருஷம் கழிச்சு அதுக்கப்புறம் தான் முக்தி அப்படின் போது மற்றவர்களுக்கு இது புரியும். பார்த்தீங்களா, என்ன தான் வந்து பக்தியில் இருந்தாலும் அவர் அந்த மாதிரி பண்ணது தப்பு, அதனால தான் உடனடியாக முக்தி கிடைக்கவில்லை. எல்லா அடியார்களுக்கும் உடனடியாக கொடுத்த இறைவன் இவர்களுக்கு மட்டும் தள்ளி கொடுத்தார் அப்படின்னா இவர் செய்த தவறு, நாம் இதை செய்யக்கூடாது அப்படின்றது புரியும். அப்போது இந்த இறைவனது விளையாட்டுக்கள்லாம் யாருக்காக? நமக்காக. ஒவ்வொரு அடியாரையும் இறைவன் சோதிக்கும் போது அதை சோதனை அப்படின்னு சொல்கிறத விட மற்றவர்களுக்கு அவர்களது பக்தியை வெளிக்காட்டுவதற்கான ஒரு முயற்சி, முன்னெடுப்பு அப்படி தான் சொல்லணும். ஏன்னா அவர்களுடைய பக்தி பற்றி தெரிஞ்சதுனால தான் இறைவன் அவர்களிடம் வந்து அந்த விளையாட்டை ஆரம்பிக்கிறார். மற்றவங்களுக்கு தெரியணும் அவங்களுடைய பக்தியின் சிறப்பு, அதற்காகத்தான் இது. அப்போது இது எல்லாமே இந்த உலகத்துக்காக, இறைவனுக்காக இல்லை, அந்த அடியவர்களது பக்தி உலகத்துக்கு தெரிய வேண்டும் என்ற காரணத்திற்காக. ஆக இந்த இறைவனது விளையாட்டுகள் எல்லாமே அந்த பக்தியின் மேன்மை, சிறப்பு, அடியாரது சிறப்பு, இதெல்லாம் இந்த உலகத்துக்கு தெரிய வேண்டும் அப்படின்றதுக்காக. இறைவனுக்கு எல்லாம் தெரியும், அவனுக்கு தெரியாத விஷயங்கள் இந்த உலகத்தில் ஒன்றுமே கிடையாது. ஆனால் நமக்கு தெரிய வைப்பதற்காகத்தான் இதெல்லாம் நடந்தது. அதே மாதிரி தான் ஆதிசங்கரது அவதாரம் அப்படின்றதே இந்த நோக்கத்துக்காக, அத்வைதத்தை நிலைநாட்டுவதற்காக. அப்போது அந்த அவதாரத்துக்கு இந்த விஷயம் தெரியாதா அப்படின்னா நாம் புரிஞ்சுக்கணுன்றதுக்காக. ஸோ இந்த விலகு அப்படின்னு சொன்னதில் எந்த விதமான தவறும் இல்லை, இது நமக்கான விளையாட்டு அப்படின்றது புரியுதுங்க. இப்போ அடுத்த கட்டத்துக்கு வருவோம். இதில் ஒரு சிலர் சொல்கிறது என்னென்னா, பாருங்கள், எதிர்க்க வந்தது சிவபெருமான், அவர்தான் அந்த உருவத்தில் வந்தார் அப்படின்னு பின்னாடி யாரோ கதை கட்டிட்டாங்க அப்படின்வாங்க. சரி, அப்படியே எடுத்துகிட்டு போட்டோம். இப்போ அந்த ரெண்டு பாசிபிலிட்டியும் பார்க்கலாம். ஒன்று, நிஜமாகவே சண்டாளர் தான் வந்தார் அப்படின்றது. இன்னொன்று, சண்டாளர் உருவத்தில் இறைவன் வந்தார் அப்படின்றது. இப்போது சண்டாளர் உருவத்தில் இறைவன் வந்தார் அப்படின்னா அதை எதை உணர்த்துவதற்காக? இந்த ஞானம் அப்படின்றதுக்கு பிறப்பு தடை இல்லை, இதை உணர்த்துவதற்காகத்தான் அந்த சண்டாளர் உருவத்தில் வந்தார் அப்படின்னு எடுத்துக்கலாம். இல்லைங்க, அது நிஜமாகவே சண்டாளர் தான் அப்படின்னு சொன்னால் இது வந்து இட் ஓப்பன்ஸ் அப் லாட் ஆஃப் இன்ட்ரெஸ்டிங் பாசிபிலிட்டிஸ் நண்பர்களே. சரி, இப்போது நிஜமாகவே அவர் சண்டாளர் தான் அப்படின்னு வைத்துக்கொண்டால், இப்போ ஆதிசங்கரர் விலகுன்னு சொல்லும்போது அவர் கேள்வி கேட்குறார். பாருங்கள், முக்கியமான அந்த ஒரு விஷயம், அந்த சூரியனின் பிம்பமானது ஆற்றிலும் விழுகிறது சேற்றிலும் விழுகிறது, அப்போ இதற்குள் பேதம் உண்டா? எதை விலகி போ சொல்கிற? இந்த நம்ம உண்ணும் உணவாலான உடலையா, இல்லை அதற்குள் இருக்கும் பிரம்மத்தையா? அப்போ அந்த சண்டாளருக்கும் உள்ளே இருப்பது பிரம்மம் அப்படின்றது தெரிகிறது. அந்த ஞானம் எப்படி வந்தது? வேதங்கள், உபனிஷத்துக்கள் இதையெல்லாம் படித்ததனால்தான் வந்திருக்க வேண்டும் இல்லையா? அப்போது இந்த வேதங்கள், உபனிஷத்துக்கள் இதையெல்லாம் படிப்பதற்கோ இல்லைன்னா ஞானத்தை பெறுவதற்கோ பிறப்பால் எந்த ஒரு தடையும் இல்லை அந்த காலத்தில். புரியுதுங்களா? சரி, இப்படியும் வச்சுக்கலாம். சார், அவர் வந்து வேதம் உபநிஷதம் இதெல்லாம் படிக்கவே இல்லை, அவருக்கு பிறவிலேயே ஞானம் இருந்தது அப்படின்னா ரைட்டு, ஒத்துக்கிறேன். அப்போது ஞானத்துக்கும் பிறப்புக்கும் எந்த விதமான தொடர்பும் கிடையாது, ஒத்துக்கிறீங்களா? எல்லாரும் அன்றைக்கு பிரம்ம ஞானத்துடன் இருந்தார்கள், ஒத்துக்கிறீங்களா? அப்போ அந்த பிரம்ம ஞானத்தை இன்றைக்கு எல்லாரும் அடைய வேண்டும், ஒத்துக்கிறீங்களா? இதை யாராலும் மறுக்க முடியாது. ஸோ எந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவில் பார்த்தாலும், எந்த ஒரு பொசிஷன் எடுத்தாலும் யாருக்கும் எந்த வேறுபாடும் கிடையாது. குறிப்பாக சனாதன தர்மத்தில் மனிதர்களுக்குள் வேறுபாடு அப்படின்றது, அதுவும் பிறப்பால் வேறுபாடு அப்படின்றது கிடையவே கிடையாது. ஏன்னா இங்கு பிறக்கும் எல்லா ஜீவராசிகளுக்குள்ளும் அந்த பிரம்மம் உறைந்திருக்கின்றது. இதை கூறுவதுதான் அத்வைத சித்தாந்தம். ஆக வந்தது உண்மையில் சண்டாளராக இருந்தாலும், சண்டாளர் உருவத்தில் அந்த இறைவன் வந்தார் அப்படின்னு எடுத்துக்கினாலும், அந்த சண்டாளருக்கு பிரம்ம ஞானம் இருந்தது, ஆக பிரம்ம ஞானம் பெறுவதற்கு பிறப்பால் தடையில்லை அப்படின்றது நமக்கு புரியுது. இல்லைங்க, அவருக்கு யாரும் கற்றுக் கொடுக்கல, பிறவிலேயே ஞானம் இருந்தது அப்படின்னா அப்போ அன்றைக்கி பிரம்ம ஞானம்
அப்படின்றது வந்து எல்லாருக்கும் இருந்தது அப்படின்றது நமக்கு புரியுது. அப்போ பிரம்ம ஞானம் எல்லாருக்கும் இருந்தது அப்படின்னும் போது அப்போ மனிதர்களுக்குள் பாகுபாடு கிடையாது. ஒரு சிலர் அந்த பாகுபாட்டை புகுத்தியதால் தான் இந்த அத்வைத சித்தாந்தத்தை நிலைநிறுத்துவதற்கு மனிதர்களுக்குள் மட்டுமல்ல எந்த ஜீவராசிகளுக்குள்ளும் இந்த பாகுபாடு கிடையாது, வேறுபாடு கிடையாது, எல்லாம் பிரம்மம், இந்த உண்மையை மறுபடியும் இந்த மக்களுக்கு உணர்த்துவதற்காகத்தான் ஆதிசங்கரது அவதாரம். ஆக எந்த ஆங்கிளில் பார்த்தாலும் சனாதன தர்மம் என்பது மனிதர்களுக்குள் வேறுபாடுகளை கற்பித்த வழி கிடையாது, வேறுபாடுகளே கிடையாது, எல்லாம் ஒன்று, அதுதான் அத்வைதம். மீண்டும் அடுத்த பதிவில் இணைந்திருப்போம். வணக்கம்.